எல்லாரும் அதற்குள்ளே அடங்கி விடுகிறார். ஏதாவது ஒரு விதத்தில் மனிதன் உள்ளே போகும். இவர்கள் யாவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அழிவு கேடு என்ன? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். இன்னொரு அதுல என்ன இருக்கு? விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஒன்று இருக்கு இல்லையா? நான் எங்கெங்க விக்கிரகத்தை வச்சிருக்கிறேன்? நான் சிலையே வணங்குறது இல்லையே. வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வெறும் சிலையை வைத்து வணங்குறவர்கள் தான் விக்கிரக ஆராதனைக்காரர் என்பதல்ல. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அது யாருக்கு கொடுத்தாலும் சரிதான், அது விக்கிரக ஆராதனை. பிள்ளைகள் மேல காட்டக்கூடிய அன்பா இருக்கலாம், கணவன் மனைவியின் மேல காட்டக்கூடிய அன்பாக இருக்கலாம். கணவனுக்கு மனைவி விக்கிரகம், மனைவிக்கு கணவன் விக்கிரகம். தேவனிடத்தில் அன்பு கூறுவதை விட, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட நாம் அதிகமாக முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்தாலும் சரிதான், விக்கிரக ஆராதனை. இதுல எல்லாம் வந்துடும், ஏகதேசம் எல்லாரும் இதுக்குள்ள அடையும். அப்போ மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் நியமிக்கப்பட்ட இடம் அக்கினி கடல் தான். உங்களுக்கு எனக்கும் தகுதி உள்ள இடம் அந்த அக்கினி கடல் தான் என்று பாருங்க. ஏன் இந்த அழிவு? ஏன் இந்த அக்கினி கடல் வரணும்? என்ன சொல்லியிருக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம். இதுக்கு காரணமே பாவம் தாங்க. அப்ப அடுத்த கேள்வி வருது, அப்படியானா யார் பாவி? யார் பாவி? இந்த கேள்வி நம்ம கேட்கலாம் இல்லையா? நான் ஒண்ணும் இல்லைங்க, நான் ரொம்ப பெரிய ஒரு பாவம் ஒன்றும் செய்யல, நான் ஓரளவுக்கு நியாயமா நடக்கிறேங்க அப்படி சொல்றவங்களாம் இருக்கு. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? எல்லாரும், எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே பாவி. பிறக்கும் போதே பாவத்தின் தன்மையோடு தான் மனிதன் பிறக்கிறான். நல்ல பாம்பு பத்தி நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்ல பாம்பு குஞ்சுக்கு தனியா எங்கேயாவது விஷம் கொடுக்குறாங்களா? விஷம் கொடுக்குறாங்களா? இல்ல, அது பிறக்கும் பொழுதே விஷத்தன்மையோடு தான் பிறக்கிறது. இதே போல மனிதனும் பாவ விஷத்தோடு தான் அவன் தோன்றுகிறான். தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சங்கீதம். பாவ ஸ்வாவத்தோடு தான் மனிதன் தோன்றுகிறான். அப்போ உள்ள வரும்பொழுதே அந்த தண்டனைக்கு உரியவனாகத்தான் பிறக்கிறான். யாருக்கும் விதிவிலக்கே இல்லை, எல்லாரும் மனிதனாய் பிறந்த எல்லாரும் கிறிஸ்தவர்களையும் சேர்த்தான் சொல்றேன். எல்லாரும் கிறிஸ்தவன் சேர்த்தானே, கிறிஸ்தவர்கள் விதிவிலக்கா? அவர்கள் மனிதன் தானே. அனைவருக்கு ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் பாவிகள். தேவனுடைய சமூகம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லும். எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனார்கள் என்று வசனம் சொல்லும். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லும். ஒருவன் கூட கிடையாது. தேவனுடைய பார்வையிலே நாம் அப்படி இருக்கிறோம். அப்படியானால் நமக்கு என்ன விளைவு? அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். ஆனா தேவன் அன்புள்ள கடல். ஆகையினாலதான் இந்த அழிவுக்கு நாம் போகக்கூடாது. அக்னியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு மனிதன் போகக்கூடாது. அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் யாருக்காக உருவாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக. அப்போ மனிதன் பிசாசை பின்பற்றி போகும் பொழுது, தேவனை விட்டு பிசாசு சொல்றதை கேட்கும் பொழுது அவன் அவங்களோட சேர்ந்து போயிடான். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவன் முதல்ல அவனுக்கு தோழிலே தான். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே போக்கு சொல்ல இடமில்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறும். அப்ப நம்மிலே நம்மை இந்த அழிவிலிருந்து விடுவிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக தேவகுமார் இந்த உலகத்தை வந்து, அதுதான் அன்பின் நோக்கம். இனி காப்பாற்றுவது மட்டுமல்ல, அந்நரக அந்த அக்கினி கடல்ல இருந்து காப்பாற்றுவது மட்டுமல்ல, இந்த மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார் என்று வசனத்தில் பார்க்கிறோம் இல்லையா? யோவான் 3:16 தான் நம்ம ஒன்னா பார்க்கணும். ஒருவர் கெட்டு போக கூடாது, அப்புறம் என்ன வேணுமா அவங்களுக்கு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? வேற ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம்? பரலோகம். எங்க நித்திய ஜீவன் இருக்குது? பரலோக வாழ்வை கொடுக்க அங்கதான் நித்தியமான வாழ்வு. நரகம் நித்தியமான அழிவு, பரலோகம் நித்தியமான வாழ்வு. பரலோகத்தை பத்தி சொல்லும்போது வசனம் என்ன சொல்லுது? மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன்
சியோனு கூறுவார்கள். ஆமா, ஆனந்த கழிவு, சஞ்சலமும் தவிப்போ, ஓடிப்போ. அப்படிப்பட்ட மிக மகிழ்ச்சியான ஒரு இடம்தான் பரலோ. அங்குதான் நாம் நித்தியமாக வாழப்போகிறோம், நித்திய ஜீவன். அதை கொடுப்பதற்காக தேவகுமார் இந்த உலகத்தில் வந்திருப்பார். அந்த பரலோகத்தில் நாம் இப்ப அனுபவிக்கிற இந்த பாடுகள் உண்டா? இல்ல. கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, இதெல்லாம் இல்லாத இடம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 7:16-17 வசனங்களிலே நாம் இதை பார்க்கணும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கு. தேவ வசனம் என்ன சொல்லுது? இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, உஷ்ணமாவது இவர் வெயிலாவது உஷ்ணமாவது இவர் மேல் படுவதும் இல்லை, இவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வேதவசனம் கவலை கண்ணீர் இல்லாத இடத்துக்கு நம்மை அழைத்து செல்வதற்காக தேவகுமார் இந்த உலகத்திற்கு வந்தார். யாருக்காக வந்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்ம தெளிவா பார்த்து இதுல வேணும், வேற நம்ம குழப்பம் அடைவதற்குள்ள அவசியமே இல்லை. அப்போ எல்லாரையும் அழிவிலிருந்து விலக்கி மீட்டு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். அது எப்ப பரலோகத்திலிருந்து சொல்லிடக்கூடாதா? எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல? சொல்லல, அப்படி சொல்ல முடியாது. தேவன் நீதி உள்ள தேவன், பாவத்தை தண்டனையிலாம் விட முடியாது. ஆனால் பாவத்துக்கு தண்டனை மனிதன் தாங்கிக் கொள்ள மாட்டான். ஆகையினாலே அந்த பாவத்தின் தண்டனையை தானே ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். பாவத்தின் தண்டனையில் இருந்த மனதை விடுவிப்பதற்காக அவர் என்ன பெரிய பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்குது? நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும், உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய பாவங்களையும் சுத்திகரித்து, பாவத்தை மன்னித்து சுத்திகரிக்கக்கூடிய பாவ பரிகார், சர்வலோகத்தின் பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் இந்த பாவத்தை பரிகரிக்க என்ன செஞ்சாரு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:5 என்ன சொல்லுது? நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய போது உங்களுடைய என்னுடைய என்னுடைய அதை வச்சு சொல்லுங்க. அவங்க அவங்க என்ன சொல்லணும்? என்னுடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. ஒவ்வொருவருக்காகவும் சாதாரணமா ஒண்ணு வந்துடல, பாவ மன்னிப்பு, பாவ பரிகாரம். தேவ குமாரனே இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உலகத்தில் வந்து அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக ஆண்டவர் வரல, வெறும் அற்புதங்களை நிகழ்த்தி விட்டு போவதற்கு இல்லை. வசனம் என்ன சொல்லுது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பார்த்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். மதத்தை உண்டாக்குதல், பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்காக, நம்முடைய மீறல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். சாதாரண வேதனை அல்ல, மிகப்பெரிய வேதனை. நொறுக்கப்பட்டார் என்ற வார்த்தையே பயங்கரமா இருக்கு இல்லையா? நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிப்பதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி விட்டார். அவருடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டது, கெத்செமனே தோட்டத்திலே சிந்தப்பட்டது. எப்படி இப்படியெல்லாம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்டு அழிவிலிருந்து விலக்கி ரட்சித்து பரலோக பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பேதுர போஸ்து சொல்வார், அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அது ஒரு ஆட்டினுடைய ரத்தம் மட்டுமல்ல, ஒரு கோழியினுடைய ரத்தம் அல்ல, அது யார் வேணுமாதான் கொடுத்துடலாம். அது பாவம், மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஒரு நியமம், ஒரு நிழலாக ஒரு அவைகள் வைக்கப்பட்டிருந்தன. இவைகள் பாவத்தை போக்க முடியாது,
ஆகையினால தேவகுமார் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் போய் பரிந்து பேசி அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு நித்திய மீட்பு சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய பாடுகளை பற்றி வர்ணிக்கும் போது என்ன சொல்லிருக்குது? எபிரேயர் நிருபத்தில் அதை யாக்கியோன் சொல்றாரு, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9, ஒவ்வொருவருக்காகவும், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தா. மரண ருசினா யோசி பார்த்தா தெரியும் இல்லையா? அப்ப உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்தார். மரணத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய ஜீவனையே. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், பிசாசின் கிரியைகளை அவர் அழித்தார் என்று சொல்றோம். இதுக்கு அடிப்படையான காரணம் யாரு? பிசாசு. இதற்கு அடிப்படையான காரணம் பிசாசு தான். பிசாசை தம்முடைய கிரியையினாலே அவர் அழித்து விட்டார். பிசாசினுடைய செயல்களை, பிசாசின் அழியல, பிசாசு தான் இவ்வளவு அழிக்கும் காரணம். அவனுடைய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அழித்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஒரு பெரிய பாவ நிவாரணத்தை அவர் ஆண்டவர் உண்டு பண்ணார் என்று பார்க்க, இதெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இது எல்லா மக்களுக்கும் உள்ளது, எல்லாருக்கும். உலகத்தில் ஜாதி மத வித்தியாசம் எல்லாரும் ஒரு பெரிய விருந்துக்கு நீங்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. நல்ல பதார்த்தங்கள்லாம் வச்சிருக்கோம், நல்ல இனிப்பு வகைகள் எல்லாம் வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் வாங்க, இதில் சாப்பிடுங்க, காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எல்லாம் உங்களுக்காகத்தான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது வெளியே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்து, ஆமாமா எனக்கு தான் அந்த விருந்தெல்லாம், எனக்கு தான். அப்படியா வெளியே நின்னா அதனுடைய ருசி தெரியுமா? தெரியாது. வேடிக்கை பார்ப்பதனால ஒண்ணும் இல்லை, இந்த வசனத்தை கேட்டுட்டு சும்மா போறதுனால பிரயோஜனம் இல்லை. ஒருவருக்கு பசியா இருந்தால் அவர் சாப்பிடணும். இது தனிப்பட்ட முறையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய அன்பு. அதனால தான் அந்த வசனம் என்ன சொல்லியிருக்குது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. தனிப்பட்டது, ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசுவாசிக்கிற தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார், எனக்காகத்தான் பாடுபட்டார், எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் பாவம் மன்னிப்பாகி மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. இதை விசுவாசிக்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை அவருடைய செயல்களை விசுவாசிக்க வேண்டும். ஒரு சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். இதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி விசுவாசம். அவரை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், அவருடைய செயல்களை விசுவாசிக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் விசுவாசிக்க வேண்டும். பெற்றோர் விசுவாசிச்சா பிள்ளைகளுக்கு சொந்தமாக முடியாது. பிள்ளைகளுக்கு பசிக்குன்னு சொல்லி அப்பா உட்காந்து நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டாருன்னா பிள்ளைக்கு பசி தீருமா? தீராதே. இதே போலதாங்க, அவரவரும் அவரவரும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கிரியை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய பாடு மரணங்களை விசுவாசிக்க வேண்டும். எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காக நம்புகிறேன். அடுத்ததாக இதெல்லாம் பல படிகள் போல தோன்றினாலும் எல்லாம் ஒண்ணுதாங்க. அங்கே வேற ஒரு இன்னொரு வசனத்துல என்ன சொல்லு பாக்குறோம், யோவான் 1:12 வசனத்துல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, வேடிக்கை பார்ப்பது.